ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீபாவளி அன்னைக்கு காஞ்சி சங்கர மடத்தில் மகாபிரிவாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கின்றிருந்தார் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்துருந்தா அந்த வரிசையில் ஒம்பது வயசு மதிக்கத்தக்க சிறுமியும் நின்றுட்டு இருந்தா நீல நிற பட்டுப்பாவாடை பச்சை நிற சட்டையோட நெத்தியில் திலகமிட்டுண்டு தலை நிறைய பூ வச்சுண்டு பாலாத்திரிபுர சுந்தரி மாதிரியே ரொம்ப அழகாக இருந்தா அவளோட கையில் மூணு டப்பா இருந்தது வரிசையில் நின்னுிருந்த பக்தர்கள் அந்த சிறுமியையே கண்கொட்டாமல் பார்த்துட்டு இருந்தா கொள்ள அழகு இப்படி கூட திவ்யா அழகோட ஒரு பெண் இருப்பாளா இதுதான் அவளோட ஆச்சரிய பார்வைக்கு காரணம் திடீர்னு பெரியவர் அந்த சிறுமியை கூப்பிட்டார் தீபாவளி என்றைக்கு வந்திருக்கியே உன் பேர் என்னம்மா எங்கேருந்து வர உங்கள் அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காளா அப்படின்னு பரிவோட கேட்டார் தீபாவளிக்கு என்னென்ன பட்சணம் சாப்பிட்ட அப்படின்னு கேள்விகளை அடிக்கின்றே போனார் அந்த குழந்த ஒக்கார பஜ்ஜி வடைன்னு தான் சாப்பிட்ட பலகார வகைகள் பத்தி எல்லாம் பெரியவாக்கிட்ட சொல்லித்து சரி நிறைய டப்பா வச்சுருக்கியே அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த குழந்த உமாச்சி தாத்தாக்கு பிடிச்ச கோதுமை அல்வாவும் பால்கோவாவும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு டப்பாக்களை மட்டும் பெரியவா முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி எழுந்தா அந்த மூணாவது டப்பாவில் என்ன வச்சுருக்க இதில் தீபாவளி மருந்து வச்சுருக்கேன் உமாச்சி தாத்தா சாப்பிட்டதும் இதையும் கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு மழலை மொழியில் பதிலளித்தது குழந்த அதுக்கப்புறம் என்ன நினச்சாலோ அந்த டப்பாவையும் பெரியவா முன்னாடி வச்சுட்டு அவரை வளம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எழுந்து போயிட்டா அவளுக்கு எந்த ஊர் அந்த குழந்தையோட அம்மா அப்பா யார் அப்படிங்கிற விவரத்தை மட்டும் அந்த குழந்தை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அந்த சிறுமியை பக்தர்கள் மடம் முழுக்க தேடினா ம் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல அன்னை பாலா திரிபுர சுந்தரியே அங்கே வந்து பெரியவாளுக்கு பட்சணம் கொடுத்ததாக தான் எல்லாரும் பேசின்றா ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் மகா பெரியவா அருள்வாக்கு சத்தியத்தின் சொரூபமாக இருப்பவன் கடவுள் அவனோட பாதங்களை சரணடைந்தால் வாழ்க்கையில் என்றும் இன்பமே பக்தர்கள் தம் செமிழில் பக்தி என்ற கம்பியை பூட்டிக்கொண்டு ஸ்ரத்தை என்ற சுவிட்சை தட்டினால் அருவமான கடவுள் திவ்ய மங்கள ஜோதியாக தரிசனம் தருவார் சாந்தம் நிறைந்தவனோடு தொடர்பு கொண்டால் நமக்குள்ளும் சாந்தமாக அருட்பண்பு வளர தொடங்கிவிடும் உண்மையாக இருக்கும் இறைவனின் மனோபாவத்துக்கு தக்கபடி அன்போடு நமக்கு பிரியமான எந்த வடிவத்திலும் வழிபாடு செய்யலாம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர